ஹலோ இன்டர்நெட், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நாங்கள் எல்லையில் வந்து ஃப்ரீயாக ஒரு நாள் வாக் பண்ணி போகலான்னு வாக்கிங் மாதிரி சிட்டியை சுற்றி பார்க்க போனோம். அப்போ என்னென்னலாம் பார்த்தோன்றதை உங்ககிட்ட இந்த வீடியோவில் பகிர்ந்துக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லையில் உள்ள வீடுகள் எல்லாம் மற்ற அமெரிக்கன் சிட்டியில் உள்ள வீடுகள் மாதிரி இல்லாமல் வித்தியாசமான வீடுகளாக இருந்தது. எல்லையில் வந்து ஸ்ப்ரிங் டைமில் இந்த மாதிரி பர்பிள் கலர் பூ வந்து மரம் ஃபுல்லாக பூக்கும் போல், இங்கே பார்த்தா எல்லா ரோட் சைடெல்லாம் இந்த பர்பிள் பூ உள்ள மரங்கள் தான் நிறையா இருந்தது. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. அப்புறம் வந்து ரோடோட சைடு வாலெல்லாம் அழகாக பெயிண்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. எல்லையில் அது ஒரு கல்ச்சர் போல், எல்லா செவத்துலேயுமே பெயிண்டிங் இருந்தது பார்க்க முடிஞ்சது. எல்லையில் வந்து ரோட்ஸில் வந்து இந்த மாதிரி பைசைக்கிள் நிறுத்தி வச்சுருந்தாங்க. இதை வந்து நம்ம எங்கேனாலும் எடுத்து எங்கேனாலும் கொண்டே விட்டுறலாம். ஒரு ஆப் மூலமாக இதை வந்து நம்ம ரெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு எந்த இடத்துலனாலும் கொண்டே விட்டுறலாம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தோம்னா, லாஸ் ஏஞ்சல்ஸில் உள்ள ஃப்ளீ மார்க்கெட்ஸ் தான். இங்கே வந்து 100 இயர்ஸ் ஓல்டு பொருள்லாம் பார்க்கலாம். அங்கே உள்ளே போய் ஏதாவது வாங்க முடியுதா பார்க்கலாம். இங்கே வந்து நிறைய ஸ்டால் இருந்தது. எல்லா ஸ்டால்லையுமே வந்து 80s 90s டிவி சீரியல்லலாம் வந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் இங்கே வந்து சேலுக்கு வச்சுருந்தாங்க. வித்தியாசமாக இருந்தது எல்லா ட்ரெஸ்ஸுமே. ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் வச்சுருந்தாங்க. இப்போ விலைக்கு பார்த்தோம்னா எப்படினாலும் $20 மேலே தான் இருந்தது. ஆனால் எல்லாமே நீட்டாக நல்லா தான் இருந்தது. பழைய ட்ரெஸ் மாதிரியே தெரியலை, நல்லா வச்சுருந்தாங்க. இங்கே வந்து 70s 80s எடுத்த பிக்சர்ஸ்லாம் வந்து ஃப்ரேம் பண்ணி சேலுக்கு வச்சுருந்தாங்க. இது பழைய ஃபர்னிச்சர்லாம் அழகாக ரீமாடல் பண்ணி புதுசு மாதிரி வச்சுருக்காங்க. விலையெல்லாம் ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்தது. பார்க்குறதுக்கு ஆனால் வித்தியாசமாக அழகாக இருந்தது. இங்கே வந்து வீட்டுக்குள்ளே வச்சு வளர்க்குற குரோட்டன் செடியெலாம் சேலுக்கு வச்சுருந்தாங்க. அப்படியே கொஞ்சம் நடந்து போனோம்னா நம்ம ஊர் நூர் மார்க்கெட்டில் வந்து பழைய பொருட்கள்லாம் வச்சுருப்பாங்கள்ல, அது மாதிரி இங்கே வந்து ரொம்ப வருஷம் பழைய கேமராக்கள்லாம் இங்கே வச்சுருந்தாங்க. அப்புறமேட்டு மியூசிக் எக்யூப்மெண்ட்டும் வச்சுருந்தாங்க. பழைய ஜாமான்லாம் வேறு இருந்தது, அதாவது சமையல் பண்ண பாத்திரங்கள்லாம் வேறு வச்சுருந்தாங்க. நாங்களும்
இது வந்து அந்த காலத்து ஆம்ப்ளிஃபையர், இப்போலாம் இது மாதிரி எங்கேயும் பார்க்க முடியாது. நம்ம ஊரில் அயன் பாக்ஸ்னால் இதே மாதிரி தான் இருக்குது. இங்கே வந்து இது ஓல்டுன்னு கொண்டு வந்து இங்கே வச்சுருக்காங்க, சேலுக்கு வச்சுருக்காங்க. ஆனால் வண்டி ஓட்டிட்டு வந்தப்போ ஒரு ஃபார்மர்ஸ் மார்க்கெட் இருந்தது, ஸ்டேட் மார்க்கெட் மாதிரி டிஃப்ரெண்ட்டாக. அங்கங்கே இங்கே லோக்கல் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. லோக்கல் முட்டை, குயில் முட்டை. இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா வெனிஸ் பீச்சுக்கு தான் போகிறோம். இதை வந்து இந்த ஜீன்ஸ் படத்தில் வந்த வெனிஸ் பீச்சு. பட் ஆனால் ஜீன்ஸ் படத்தில் வந்து மகாபலிபுரத்தில் செட்டிங் போட்டு அந்த பேரை எழுதி வச்சு வச்சுருப்பாங்க. இதுதான் ரியலாக வெனிஸ் பீச் வந்து இப்படி தான் ரியலாக இருக்கும். இந்த பீச்சில் வந்து சைக்கிள் ஓட்டுறதுக்குனே தனியாக ட்ராக் போட்டு கொடுத்துருக்காங்க. பீச்சு காற்றுல சைக்கிள் ஓட்டுறதுன்னா ரொம்ப சுகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அங்கே ரோட் சைடில் பார்த்தோம்ல அந்த பைக்கு தான் இங்கே வந்து ரெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து அவங்க ஓட்டிகிட்டு இருக்காங்க. இங்கேயும் வந்து செவத்தில் படம் வரைஞ்சி வச்சுருக்காங்க. வெனிஸ் பீச் வந்து இந்த டிராயிங் பனைமரத்தோடு சேர்த்து பார்க்குறப்ப ரொம்ப அழகாக இருந்தது. பனைமரத்துலாம் வரைஞ்சிருக்காங்க. நம்ம ஊர் மெரினா பீச்சில் எப்படி கடற்கரையை ஒட்டி கடைகளாக இருக்குமோ அது மாதிரி தான் இங்கேயும் கடைகளாக வச்சுருக்காங்க. இந்த கடையில் தான் சர்போடும் சைக்கிளும் ரெண்ட்டுக்கு எடுக்கலாம். எங்களோட சேர்ந்து நீங்களும் எல்லையை சுற்றி பார்த்த அனுபவம் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ், பை.